நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது செய்தி அலசல் டிவி 360. அரசு ஆயுர்வேத மருத்துவக் கல்லூரியில் தமிழ் கற்காமல் பணியாற்றும் பிற மாநிலத்தவர் குறித்து விசாரணை நடத்த வேண்டும் என்று சீமான் வலியுறுத்தியுள்ளார். பெட்ரோல் டீசல் விலை விவகாரத்தில் பிரதமர் மோடி முழு பூசணிக்காயை சோற்றில் மறைப்பதாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் குற்றம் சாட்டியுள்ளார். டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 பணியிடங்களுக்கு விண்ணப்பிக்க நேற்றுடன் அவகாசம் முடிந்த நிலையில் 21 லட்சம் பேர் விண்ணப்பித்திருப்பதாக டிஎன்பிஎஸ்சி தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை கோயம்பேட்டில் ரூபாய் 2.67 கோடியில் தினக்கூலி பணியாளர்கள் ஓய்வு கூடம், சிற்றுண்டியகம் மற்றும் செங்கல்பட்டில் மறைமலை அடிகளார் சமுதாய கூடத்தை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் நேற்று திறந்து வைத்தார். திமுகவுக்கும் சிறுபான்மை சமுதாயத்துக்கும் இடையே இருப்பது நல்லுறவு, நம்பிக்கை உறவு என்று கொளத்தூரில் நடந்த நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சியில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பேசினார். 10 ஆண்டுகளாக பராமரிக்காததே தீ விபத்துக்கு காரணம் என்றும், ராஜீவ்காந்தி அரசு ஆஸ்பத்திரியில் ரூபாய் 65 கோடியில் புதிய கட்டிடம் கட்டப்படும் என்றும் சட்டசபையில் அமைச்சர் மா சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார். 5 முதல் 12 வயது வரையிலான குழந்தைகளுக்கு கொரோனா தடுப்பூசி போடுவது எப்போது என்பது குறித்து இன்று தொழில்நுட்ப குழு பரிந்துரை செய்து முக்கிய முடிவு எடுக்கிறது. உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதிகளின் 39வது மாநாடு இன்று நடைபெறுகிறது. பெட்ரோல் டீசல் வரி குறைப்பு விவகாரத்தில் பிரதமர் மோடி பொறுப்பை தட்டி கழிப்பதாக ராகுல்காந்தி குற்றம் சாட்டியுள்ளார். இலங்கையில் அனைத்து கட்சிகளும் பங்கேற்கும் இடைக்கால அரசு அமைக்க அதிபர் கோத்தபய ராஜபக்சே முடிவு செய்துள்ளார். இது தொடர்பாக இன்று ஆலோசனைக் கூட்டத்துக்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. பிரதமர் மோடி அமெரிக்க அதிபர் ஜோ பைடனை அடுத்த மாதம் சந்திக்க உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. மேலும் இதுபோன்ற பரபரப்பான செய்திகளுக்கு இணைந்திருங்கள் செய்தி அலசல் டிவி 360.